ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ் பற்றி சில வீடியோ போட்டிருந்தோம் அதில் சில நேர்கள் கமெண்ட் அடிச்சிருந்தாங்க சார் இது கண்ணுக்கான பயிற்சி தானே ஆனால் நீங்கள் மூளை பயிற்சின்னு சொல்கிறீங்களே மூளைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னுடைய தவறு தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம உங்களுக்கு அதை சொன்னதற்கு வருந்துகிறேன் இப்போது அதை மட்டுமே நம்ம சொன்னோன்னா அது ரொம்ப ட்ரை சப்ஜெக்டு ரொம்ப பெருசான ஒரு விஷயம்ன்றனால அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் வேர்ட் பேரடாக்ஸ் வார்த்தைகள் எப்படி நம்ம வாழ்க்கையை வீழ்த்தும் நம்ம வாழ்க்கையை வெல்ல வைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வேர்ட் பாரடாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு அதில் பேசும்போது அதை பற்றி விரிவாக நான் பேசுகிறேன் மோஸ்ட்லி அடுத்த வீடியோவா அது வரும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதே மாதிரியான படங்கள் ஆப்டிக்கல் இலியூஷன் படங்கள் இப்ப இது மூளை பயிற்சி அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா மேலோட்டமா சொல்றேன் அதாவது நம்ம கண்கள் நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையும் நமக்கு உணர்த்துவது நம்ம கண்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் கண்கள் மட்டும் இல்லைங்க மூக்கு வாயு மற்ற விஷயங்கள் காது எல்லாமே அந்த காதுல கேட்கறது அந்த காதுதான் காரணம்னு நினைக்கிறோம் நம்ம கண்கள் தான் நம்ம என்ன பார்க்குறோன்றதை நமக்கு சொல்லுதுன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது இந்த உறுப்புகள் எல்லாமே பார்ப்பது கேட்பது அத்தனையும் டேட்டா செய்திகளாக மூளைக்கு தர்றது மட்டும்தான் இதுங்களோட வேலை இது அறிவியல் உண்மை இப்போ கண்ணில் பார்க்குற விஷயம் எல்லாத்தையுமே அது டேட்டாவா செய்திகளா மூளை காமிச்சிடும் மூளையில சில குறிப்பிட்ட ஏரியால அது ப்ராசஸ் பண்ணப்பட்டு நீங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்றத உங்களுக்கு அது உணர்த்தும் உங்களுடைய கான்சியஸுக்கு அது தெரிவிக்கும் அப்படி தெரிவிக்கும் போது அது என்னன்றத புரிஞ்சுக்குவீங்க இப்போ சில பேர் சொல்லுவாங்க அவன் செஞ்சதில் எதுவும் தப்பாக செஞ்ச மாதிரி தெரியல அது இப்படி தான் அப்படின்னு அது வந்து மூளை அதை ப்ராசஸ் பண்ண விதம் ஒருத்தருக்கு தப்பாக தெரியறது இன்னொருத்தருக்கு தப்பாக தெரியாது அதே மாதிரி கேட்கக்கூடிய வார்த்தைகள் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நீங்கள் யாரு அப்படின்ற டிசைன் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்குற விஷயங்களை உங்கள் மூளை ப்ராசஸ் பண்ணும் இதை பற்றி டீட்டெயில் அப்புறம் பேசுவோம் இப்போ நம்ம இது எப்படி மூளை பயிற்சி அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரே விஷயம் இருந்ததுன்னா மூளைக்கு ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே அது அப்படித்தான் தெரியும் ஆனால் ஒரு விஷயத்துக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கும்போது அதில் முதல்ல எந்த விஷயத்த உங்கள் மூளை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது இதுவா அதுவா அப்படின்றத வச்சு உங்களுடைய குணாதிசயங்களை கண்டுபிடிக்கக்கூடியது இப்ப ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது அடுத்து ஒரு பிரச்சனையும் வருகிறது அதுக்கும் இதே காரணம் இருக்கிறதுனா ஒரு ஆள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்றாங்க நம்ம என்ன சொல்றோம் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்ராட்டிஸ்ட்டை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அது தேவையில்லை பிரச்சனையே இல்லாத போது உங்களை பத்தி நீங்க புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆறு படங்கள் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல என்ன விஷயம் உங்க கண்ணுக்கு தெரியுதுன்றதை வச்சு உங்களை நீங்களே அறிந்து கொள்ளலாம் இது மூளை உங்களை எப்படி ப்ராசஸ் பண்ண உங்கள் மூளையோட கண்டிஷன் என்ன அதை வைத்து உங்களுடைய குணாதிசயங்களை சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி இப்போ இந்த பயிற்சியில முதல்ல எது தெரியுது ரெண்டாவது எது தெரியுது அதை வச்சு உங்களுடைய குணாதிசயங்களை நான் சொல்ல போறேன் ஆனால் இதை நீங்க திரும்பவும் ஒரு முறை இந்த வீடியோவை பார்க்கும்போது ரெண்டும் ஒக உங்களுக்கு தெரியற மாதிரியான பயிற்சிக்கு நீங்க உட்படணும் இப்போ சில பேருக்கு லெஃப்ட் சைடு பிரெயின் டாமினா இருக்கும் சில பேருக்கு ரைட் சைடு பிரெயின் டாமினா இருக்கும் ரெண்டு சைடு பிரெயினும் டாமினா இருக்கும் போது தான் எஃபெக்டிவா எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்போ இந்த படத்துக்குள்ள இருக்கிற இரண்டு விஷயங்களும் ஒன்று ரெண்டு செகண்ட்லேயே ரெண்டும் உங்களுக்கு தெரியுது பார்த்த உடனே அப்படின்ற கண்டிஷன் எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் எஃபெக்டிவான பிரெயின் உங்கள் மூளைக்கு நல்ல ஒரு பயிற்சி கிடைத்திருக்கிறது என்ற அர்த்தம் அதை நோக்கி தான் நம்ம இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் வீடியோக்களை வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரியுதுன்றதை கமெண்ட்டில் போடுங்க நம்ம சொல்கிறது உங்களுக்கும் ஒத்து போதான்ற உங்களுடைய கருத்துக்களையும் நான் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன் திரும்பி திரும்ப திரும்ப பார்க்கும்போது போது நம்ம ஏற்கனவே போட்ட ஆப்டிகல் எலுஷன் படங்களையும் நீங்கள் பார்க்கும்போது இரண்டும் அட் எ டைமில் ஒன்று ரெண்டு செகண்ட் கேப்பில் உங்களுக்கு ரெண்டும் தெரியுதா அப்படின்ற பயிற்சி தான் இதுல முக்கியமானது நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இப்ப நம்ம அந்த ஆறு படத்தையும் என்னன்றதை பார்ப்போம் இப்போ முதல் படம் இதில் இரண்டு விஷயம் இருக்கு தலை கவிழ்ந்து கிடக்கும் ஒரு பெண் ஒரு மண்டை ஓடு உங்களுக்கு இரண்டுமே தெரிஞ்சால் பரவாயில்ல ஆனால் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுது இதை பார்த்தோன்னே அதுதான் முக்கியம் அது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு சப்போஸ் அந்த பெண் தலைகவிழ்ந்து கிடைக்கிற அந்த பெண் தெரிந்தால் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆல்வேஸ் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க டிஃபெண்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்வாங்க அதாவது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சரிதான் என்பதற்கான காரணங்களை தேடி பிடித்து உங்களுக்கு நீங்களே அதை திருப்தி பண்ணிக்கொள்ளக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க அது எமோஷ்னலாகவும் மென்டலாகவும் நீங்கள் பண்ணுவீங்க அதாவது உணர்வு பூர்வமாகவும் மனதளவிலும் உணர்வு பூர்வமாகவும் மனதளவிலும் இதை செய்கிறனால சீக்கிரம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஆகிடும் இது வந்து பெண் தலை கவிழ்ந்து கிடக்கும் பெண்ணை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நபராக வந்து நீங்கள் இருப்பீங்க இப்போ ஸ்கல் ஓடு உங்களுக்கு தெரிந்ததென்றால் இந்த சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருப்பீங்க நிறைய அது பிரச்சனைகள் மட்டும் இல்லை உணர்வு பூர்வமான விஷயங்களாக இருந்தாலும் சரி நிறைய சேலஞ்சாக இருக்கும் அது உங்களுக்கு அதுக்கெல்லாமே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணவே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் அதற்கான தீர்வை தேடி நீங்கள் வந்து முயற்சி பண்ணுவது தான் உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ இந்த ரெண்டு விஷயத்துல அடுத்தது லேடி அண்ட் ஓல்டு மேன் இந்த படம் இந்த படத்தை பார்த்தோன்ன ஒரு வயதான நபர் வந்து நம்மை நோக்கி இருக்கிற மாதிரியும் ஒரு இளம் பெண் வந்து நம்மை விட்டு அந்த பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரியும் ரெண்டு விஷயம் இதுல இருக்கு இப்போ நீங்க ஓல்டு மேன் வயதானவர் அவங்க கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் தெரிந்தது என்றால் நீங்கள் ரைட் சைட் பிரெயின் உங்கள் மூளையின் வலது பக்கத்தால் கட்டுப்படுத்தப்பட்டவரான நபர் நீங்கள் ரைட் சைட் ஆஃப் யுவர் பிரெயின் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுது இது வந்து என்னன்னா எம் எம்பேட்டிக் அண்ட் கம்பேஷன் வாங்க வலியுறுத்தக்கூடிய நபராகவும் அடுத்தவர்களுடைய பிரச்சனையை கருணையோடும் உங்களுடைய பிரச்சனையை வீரத்தோடும் பார்க்கக்கூடிய நபராகவும் கிரியேட்டிவ் அதாவது புது புது சிந்தனைகள் உடையவராகவும் இந்த உலகம் உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை அதனுடைய கலர்ஃபுல்னஸ் அதனுடைய அழவை ரசிக்கக்கூடியவராக இருப்பீங்க ஒரே ஒரு விஷயம் பாசிட்டிவிட்டியை மட்டும் நீங்கள் லூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூஆர் கிரேட் இப்போது ரெண்டாவது அந்த இளம் பெண் அதனோட உருவம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் லெஃப்ட் லெஃப்ட் சைடு பிரெயினை வந்து ஆக்டிவேட்டாக உள்ளவங்க லெஃப்ட் சைடு பிரெயினால் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பீங்க இது என்னதை காட்டுதுன்னா அனாலிட்டிக்கல் சைடு அனலிட்டிகல் சைடுனா ஒரு பிரச்சனை வரும்போது அதை அக்கு வேறு ஆணி வேறாக அலசி ஆராயக்கூடிய தன்மையுடையவராக நீங்கள் இருப்பீங்க இந்த உலகத்தையே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னா பிளாக்ன்றது வந்து அதனுடைய இன்னொரு பக்கம் நெகட்டிவ் பக்கம் ஒயிட்டுன்றது பாசிட்டிவ் பக்கம் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இரண்டு பக்கத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ள இது என்னென்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்தினோட அந்த கிரே ஏரியா நெகட்டிவ் ஏரியா என்ன நெகட்டிவ் விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணக்கூடிய நபராக நீங்கள் ஏற்ப இருப்பீங்க ஜஸ்ட்டு இதெல்லாம் சுற்றி நடக்கிறதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸாக அப்படியே ஏற்றுக்காம அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்றதையும் இந்த உலகம் வாழக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரியும் இந்த உலகத்தை பார்க்கக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீங்க அடுத்தது ஸ்னேக் அண்ட் ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பாம்பு அப்படின்றது கண்ணுக்கு தெரியும் இதை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா கரங்கள் மூன்று கரங்கள் இருக்கும் அந்த கரங்களில் அந்த பாம்பு மாதிரி பெயிண்ட் பண்ணப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுது ஸ்னேக் பாம்பு அப்படின்றது முதல்ல தெரிஞ்சிருந்தால் யூஆர் ஹைலி ஸ்கில்டு அண்ட் ரெஸ்பெக்டட் பர்சன் என்னென்னா திறமை வாய்ந்தவர் நீங்கள் எந்த துறையில் எந்த விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாலும் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் வியாபாரம் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் அதிக திறமை ஒரு ஹைலி ஸ்கில்டு பர்சனாக இருப்பீங்க அதே மாதிரி மற்றவர்களால் மதிக்கக்கூடிய வி விஷயங்களாக தான் நீங்கள் பண்ணுவீங்க அதே மதிப்போ நீங்கள் எதிர்பார்ப்பீங்க நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர் நல்ல முயற்சி பண்ணிங்கன்னா பெரிய லீடராக கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் அடுத்தவர்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய நபராக கூட உங்களை வந்து பார்க்க முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பெக்டடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய நபர் அடுத்தது கரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அனலிட்டிக்கல் பர்சன் முன்னே சொன்னாலே அவர் பிரச்சனையை அலசி ஆராயக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க இதில் வந்து நீங்கள் வலிமையுடையவராக இருப்பீங்க ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சிதுன்னா அதை கரெக்டாக ஆக்சஸ் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் மூக்கம் நுழைக்கிறதுக்கு முன்னாடி அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண பிறகு தான் அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் மூக்கம் நுழைப்பீங்க அது உங்கள் சொந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது அடுத்தவங்களோட விஷயமாக இருந்தாலும் சரி இது சில சமயத்தில் உங்களுடைய வளர்ச்சியை டவுன் கம்மி பண்ணக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம் உங்களுடைய பிளான் உங்களுடைய உங்களுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் உங்கள் செயல்கள் சம்பந்தப்பட்டதாக எதுலேயுமே அதில் உள்ள ஓட்டைகளும் அதில் உள்ள எரர் தவறுகளும் உங்கள் கண்ணுக்கு முதல்ல தெரியும் அதனால் எந்த விஷயத்தை செய்யவும் ரொம்ப யோசிப்பீங்க சில சமயத்தில் நெகட்டிவாக இருக்கும் சில சமயத்தில் பாசிட்டிவாக இருக்கும் அடுத்தது இந்த படத்தில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள் மனிதர்களுடைய உருவங்கள் அந்த கருப்பு கலரில் நிழல் போல் தெரியுதா இல்லைன்னா அதுக்கு இடையில உள்ள அந்த தூண்கள் அந்த அழகான டெக்கரேட் பண்ணப்பட்ட தூண்கள் உங்களுக்கு தெரியுதா ஃபர்ஸ்ட் அந்த தூண்கள் தெரியுதுன்னா லைஃப்பை வந்து சேஃபா விளையாடக்கூடிய ஆட்கள் நீங்க நீங்க உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு எது நன்றாக வருமோ எது சேஃபாக வருமோ அதில் மட்டுமே நீங்கள் செயலாற்றக்கூடியவர்கள் அது சம்மந்தப்பட்டதை மட்டுமே நீங்கள் பண்ணிட்டு போனோம் வாழ்க்கையில் எதுல ஜெயிப்போமோ எது நமக்கு நல்லா வருமோ எது நமக்கு கம்ஃபர்ட்டோ அதை மட்டுமே செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் ஆனால் இது உங்களுடைய சக்ஸஸ்க்கு போதுமான்றதை நீங்கள் தான் வந்து யோசிச்சுக்கணும் அடுத்தது இதில் மனிதர்கள் கருப்பா நிரல் உருவத்தில் அது தெரிஞ்சதுன்னா என்னென்னா உங்கள் லைஃபை வந்து நீங்கள் அட்வென்ச்சராகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு கிக்கு ஒரு த்ரில்லு லைஃப்பில் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் அதனால் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த லைஃப் போரிங்காக இருக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது டே டு டே நிமிஷத்துக்கு நிமிஷம் அவருக்கு அவர் உங்களுக்கு வந்து லைஃப் த்ரில்லிங்காகவும் அட்வென்ச்சராகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அதனால் அதை தேடி நீங்கள் போகிறதுனால ஒரு விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அடுத்த அடுத்த இதுன்னு போய்கிட்டு இருப்பீங்க இது ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் மைனஸாகவும் இருக்கும் இது எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அடுத்தது பைனாக்குலர்ஸ் அண்டு மென் இப்போ இந்த படத்தில் மூன்று விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்று வந்து பைனாக்குலர் அப்படின்றது தெரியும் இரண்டாவது ஏ அப்படின்றது தெரியும் மூன்றாவது வந்து கார் அப்படின்றது ஒன்று தெரியும் கார் தெரியும் ஒரு மனித உருவம் அதில் ஏ அப்படின்ற விஷயம் தெரியும் மூன்றாவது பைனாக்குலர்ஸ் ஒரு மனிதன் பைனாக்குலரில் பார்க்குற மாதிரி தெரியும் இப்போ உங்களுக்கு ஏன்னு தெரிஞ்சா அது எதை குறிக்குது என்றால் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஆள் அதாவது ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் வேறு கவன சிதறல்கள் உங்களுக்கு இருக்காது அந்த விஷயத்தினோட சின்ன சின்ன நுணுக்கங்களுக்கு உள்ளே போய் அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஆட்கள் மற்றவங்களை உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களை கரெக்டாக ரீட் பண்ணி அவங்கள பற்றி வந்து நுணுக்கமான விஷயங்களோட உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் அடுத்தது கார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஃப்ரீடமாக அவங்கள யாரும் கட்டுப்படுத்துறது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் ஃப்ரீடமாக இருக்க விருப்பப்படுவீங்க எதை செஞ்சாலும் ஃப்ரீடமாக செய்யணும் என்னைக்கு யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு நியூ திங்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் புதிய புதிய விஷயங்களை அனுபவப்பட வேண்டும் அப்படின்ற ஆர்வமுடையவர்களாக இருப்பீங்க அதனால் நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு எப்பவே நினைக்க மாட்டீங்க வெளியில் வந்து நிறைய நிறைய புதிய விஷயங்களை செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற வந்து ஆர்வம் அதுக்கான ஃப்ரீடம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்டில் இருப்பீங்க பைனாகுலர்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயமே பிக்கர் பிக்சராக பார்ப்பீங்க ப்ராட் மைண்டாக பெருசாக பார்க்கணும் அதனோட ஃபைனர் திங்ஸு இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா உள்ளுக்குள்ளே போய் நோண்டி நோண்டி பார்க்காம இது ப்ராடாக என்ன தெரியுதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதன்படி வாழக்கூடிய ஆட்கள் நீங்கள் அதனால் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அது உள்ளே உள்ள ஃபைனல் விஷயம் ஒரு இக்கு வச்சு யாராவது பேசுகிறாங்களா இவங்க குத்து இருக்குமா அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க பெருசாக நடக்கிற விஷயம் இது நடக்குதா இது அப்படியே ஏற்றுக்கக்கூடிய ஆட்கள் இது நிறைய சமயத்தில் உங்களுக்கு ட்ரபுளாக போய் முடியும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்தது குரோக்கடைல் அண்டு போட் இப்போ இதில் நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு முதலையின் உருவம் தெரிகிறதா இல்லை ஒரு போட் ஒரு படகின் உருவம் தெரிகிறது தான் இப்போ கொரோக்கடையில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலான ஆள் நிறைய ஹைப்பத்தோட்டிக்கல் கற்பனையில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டாலோ ஒரு செயல் நடந்தாலோ ஒரு ஆளு கிட்ட பார்த்த நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து வாழ்க்கையை யதார்த்தமாக தி திங்க் பண்ணக்கூடிய ஆளுங்கள் ஹைப்பத்தாட்டிக்கலாக கற்பனையாக இது இப்படி இருக்குமோ இவங்க இப்படி பேசியிருப்பாங்களோ இவங்க உளுக்குள்ளே இது மனசில் இருக்குமோ இது செஞ்சதுனால அது காரணமோ அப்படின்னு கற்பனை குதிரையை தட்டி விட மாட்டீங்க ப்ராக்டிக்கலாக லைஃப்பை என்னன்னு பார்த்துட்டு ஃபோக்கஸ்டாக வந்து இப்போ போகக்கூடிய ஆட்கள் ரொம்ப நோண்டி நோண்டி எந்த விஷயத்தையும் யோசிக்க மாட்டீங்க உங்கள் க ஃபீட் கிரவுண்டட் அப்படின்வாங்க அதாவது உங்களுடைய கால்கள் வந்து இந்த பூமியிலே தான் பதிஞ்சிருக்குன்னா அது யதார்த்த வாழ்க்கையை நோக்கி நான் கற்பனைன்ற விஷயம் உங்கள் கிட்டே கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிற விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிங்க எல்லா விஷயங்களும் ஃபெமிலியராக இருக்கிற விஷயங்களெல்லாம் அப்படி அப்படியே ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய ஆட்கள் போட் படகு உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்சர்வன்ட் அதாவது ரொம்ப அப்சர்வ் பண்ணிங்க ஒரு கவிதை பார்க்குறீங்க ஒரு ப ஒரு சினிமா பார்க்குறீங்க எதுனா அதில் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத ஃபைனர் விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு உங்கள் பாடல் அந்த பாடலோட வரிகள் காட்சி அமைப்புன்னு நிறைய விஷயங்களை நீங்கள் ஸ்பெஷலாக ரசிக்கக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சாதாரணமாக மற்றவங்க கடந்து போகும்போது அதுக்குள்ளே சந்தோஷத்தை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய நாட்கள் எக்ஸன்ட்ரிக்காக இருப்பீங்க உங்களை வந்து யாருமே வந்து மாற்ற முடியாது நீங்கள் இப்படித்தானா இப்படித்தான் வந்து இருக்கணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க உங்களை யாரும் பேசியோ இல்லை வேறு எதுவும் செஞ்சோ உங்களை மாற்ற முடியாது ஸோ இப்போ நம்ம இந்த ஆறு விஷயங்களை சொல்லியிருக்கோம் இதில் வந்து நீங்கள் திரும்பி ஒருத்தரை இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ பார்க்கும்போது ஒன் ஆர் டூ செகண்ட்ஸில் ரெண்டு விஷயமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயம் பேலன்ஸ் ஆகி வரும்போது உங்களுடைய பிரெயின் வந்து பவராக இருக்கும் அந்த பயிற்சியை கொடுக்குறதுக்கு தான் இந்த ஆறு படங்களை காமிச்சோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி ஏஜேஹெச்